எம் தமிழ் உறவுகளே வணக்கம் வணக்கம் எம் என் அனஸ் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் மாட்சிமை தங்கிய மகாராணியார் அவர்களுடைய துணைவர் எடின்பெரோ கோமகன் அவர்களுடைய இறுதி பயணம் சனிக்கிழமை நடைபெறப் போகின்றது இந்த இறுதி பயணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொரோனா பேரிடர் என்பது எடின்பெரோ கோமகன் அவர்களுடைய இறுதி பயணத்திலே பொதுமக்கள் கலந்து கொள்வது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலதிக தகவல்களை இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கூறுங்கள் காமராஜன் நிறுவனம் சனிக்கிழமை எடின்பெரோ கோமகனுடைய இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது இதன் காரணத்தினால் கண்டர்பரி கத்தீட்ரலில் நடைபெற இருக்கின்ற இந்த இறுதிச் சடங்கில் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உத்தியோகபூர்வமான இந்த துக்க காலத்தை இங்கிலாந்து தற்பொழுது அனுசரித்து கொண்டிருக்கிறது ஏனெனில் எடின்பரோ கோமகனுடைய நினைவு தொடர்பான ஒரு துக்க காலமாக இந்த காலம் இருக்கிறது தற்பொழுது எல்லோரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் எல்லா இடங்களிலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா போன்ற முக்கியமான இடங்களில் எல்லோ எல்லா இடங்களிலும் எடின்பரோ கோமகனுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இங்கே பிரித்தானியாவில் தற்பொழுது துக்க காலமாக இருக்கிறது கெண்டர்பெரி பேராயர் ஜஸ்டின் வெல்ஃபி தலைமையிலே அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெறும் அடுத்த சனிக்கிழமை அன்று இளவரசர் பிலிப்பின் இறுதிச் சடங்குகளுக்கு அவர் தலைமை தாங்குவார் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பல விளையாட்டு நிகழ்வுகள் இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன ஏனெனில் எடின்பரோ கோமகனுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக அவ்வாறு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு தேசிய காலம் முடிவடையும் பொழுது இளவரசர் பிலிப்பின் இறுதிச் சடங்குகள் கோட்டையில் உள்ள செயின்ட் ஜோஜ் செப்பலில் நடைபெறும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதிச் சடங்கு தொடங்குவதற்கு இணையாக ஒரு நிமிடம் தேசிய அளவிலே மௌன அஞ்சலி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன் மூன்று மணிக்கு அந்த மௌன அஞ்சலி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய வழிகாட்டுதலில் இந்த நேரத்திலே தனிப்பட்ட பிரைவேட் வணிக நிறுவனங்களை மூடுவதா இல்லையா என்பது தொடர்பான வழிகாட்டுதல் விலை மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ தேசிய விளையாட்டு நிகழ்வுகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அடுத்த சனிக்க அன்று எவரம் ச ச மூன்று மணிக்கு மரியாதைக்குரிய விடயமாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவது மற்றும் ஆட்டங்களை நிறுத்துவது அதாவது விளையாட்டுப் போட்டிகளை நிறுத்துவது போன்ற முக்கியமான விடயங்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை அன்று திட்டமிடப்பட்ட மற்ற நிகழ்வுகளில் மேன்செஸ்டர் சிட்டிக்கு இடையிலான எஃப்ஏ கோப்பை அரையிறுதி மற்றும் இரண்டு பெண்கள் பெண்கள் கலந்து கொள்ளும் ஆறு நாடுகளின் ரக்பி போட்டிகளும் அடங்குகின்றன இவை எல்லாவற்றையும் அந்த நேரத்திற்கு நிறுத்தி வைப்பதா அன்று முழுவதும் நிறுத்தி வைப்பதா என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன அடுத்து இளவரசர் பிழைப்பின் இறுதிச் சடங்குக்கான திட்டங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக கோவிட் விதிகளின் காரணமாக முப்பது பேர் வரை தான் கலந்து கொள்ள முடியும் அங்கே அரண்மனை குழந்தைகள் பேர குழந்தைகள் மற்றும் பிற நெருங்கிய குடும்பத்தினர் இவர்கள் எல்லோருமே கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது முடிந்தவரை அதிகமான குடும்ப உறுப்பினர்களை செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமர் பொரிஸ் குறிப்பிட்டு தான் கலந்து கொள்ள மாட்டார் என்று தெரிவித்திருக்கிறார் இறுதிச் சடங்கில் பொரிஸ் ஜோன்சன் கலந்து கொள்ள மாட்டார் பொதுமக்களும் கூட அங்கு இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியாது அவர்களும் விலகி இருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏனெனில் பிரதமர் அலுவலகம் கூட அரச குடும்பத்தினர் கலந்து கொள்வதற்காக பிரதமர் அலுவலகத்தின் முக்கியஸ்தர்கள் கூட கலந்து கொள்ள மாட்டார்கள் இறுதிச் சடங்கில் கோட்டையிலே கடைசி இறுதிச் சடங்கிற்காக இறுதி அஞ்சலிக்காக மக்கள் மலர்களை வைத்தார்கள் ஆனால் புதிய அரசாங்க வழிகாட்டுதல்கள் மூலம் பொதுமக்கள் அதனை செய்வதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக தொண்டு நிறுவனங்களுக்கு நிதிகளை கொடுங்கள் என்று அரண்மனை மூலமாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட கோட்டையிலே இங்கே இளவரசர் பிழிப்புக்கு மக்கள் மலர்கள் மூலம் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் தொண்ணூற்றொன்பது தொண்ணூற்றொன்பது வயதிலே இளவரசர் பிலிப் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் இளவரசர் பிலிப்பின் விருப்பங்கள் விருப்பங்களை பிரதிபலிப்பதாக பகிங்க அரண்மனை தெரிவித்திருக்கின்றது கொரோனா வைரஸ் தொற்று நோயை எல்லோரும் அவதானமாக கையாள வேண்டும் ஏனெனில் நெருக்கமாக அஞ்சலி செலுத்துவதற்கான வழிவகைகள் செய்யாமல் இருப்பதன் காரணமே இதுதான் கொரோனாவினுடைய பிரச்சனை காரணமாக இவ்வாறு அஞ்சலி நிகழ்வுகளை தவிர்த்திருக்கிறது பக்கிங்காம் பக்கிங்ஹாம் அரண்மனை இது ஒரு 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 சிறிய ஒரு மத அஞ்சலி அடக்கமாகவே இந்த நிகழ்வு இருக்கப் போகிறது எனவே முக்கியமாக பிலிப்பினுடைய அஞ்சலிக்கு மக்கள் செல்ல மாட்டார்கள் முப்பது பேர் வரைதான் தான் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த கோவிட் காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது ராஜன் மிக்க நன்றி எம் என்ம் அனஸ் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி ராஜன் மீண்டும் சந்திப்போம்